30 நபர்கள் கொரோனா இருப்பதாக கண்டறியப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நேற்று மட்டும் 255 நபர்களுக்கு நாம் கொரோனா பரிசோதனை செய்தோம். அதில் 30 நபர்கள் புதுவையில் பாசிட்டிவ். 12 பேர்கள் வந்து அரசு கதிர்காம மருத்துவக் கல்லூரியிலும் 18 நபர்கள் வந்து ஜிப்மர் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். 9 நபர்கள் வந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார்கள். அதாவது 8 நபர்கள் வந்து கதிர்காம மருத்துவமனையிலும் ஒருவர் வந்து ஜிப்மர் மருத்துவமனையிலும் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். இதுவரை கொரோனாவால் புதுவையில் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 366. இதுவரை கொரோனா ஆக்டிவ் என்று இப்போது தற்சமயம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களின் எண்ணிக்கை வந்து 218. இறந்தவர்கள் எண்ணிக்கை வந்து ஆக மொத்தம் 8. இன்று காலை 64 வயது ஆண், கிருமாம்பாக்கத்தை சேர்ந்தவர், சுகர் பிரஷர் ஆல் பாதிக்கப்பட்டவர், கடுமையான கொரோனா நுரையீரல் பாதிப்பினால் ஒருவாரமாக செயற்கை சுவாசத்தில் இருந்தவர் இன்று காலை உயிரிழந்தார். ஆகையால் மக்கள் வந்து இப்பொழுது வயது வித்தியாசம் பாராமல் கொரோனா நோய் பாதிக்கப்பட்டு வருகிறது. 3 மாத குழந்தை, 11 மாத குழந்தையிலிருந்து 82 வயது நபர் வரைக்கும் பாதிப்பு இருப்பதால் மக்கள் வந்து மிகவும் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்று மாலை வந்து ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி மீட்டிங் வந்து முதல்வர்கள் தலைமையில் அரசு தலைமை செயலகத்தில் நடக்கவிருக்கிறது. அப்போது சுகாதாரத்துறை சார்பாக நாங்கள் எங்களிடமுள்ள புள்ளி விவரங்களையும் மற்றும் சில விவரங்களையும் தெரிவிப்போம். அதை மனதில் கொண்டு முதல்வர்கள் சில அறிவிப்புகளை வெளியிடுவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மக்கள் வந்து மிகவும் பாதுகாப்பாக தனி மனித இடைவெளி, முகக்கவசம் மற்றும் கை சுத்தமாக பார்த்துக்கொள்வதை நன்றாக கடைபிடிக்க வேண்டும். ஆரோக்கிய சேது செயலியை பதிவிறக்கம் செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.